சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லட்சுமிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த தேசிய தொழில்நுட்ப குழுவினர் அதன் முடிவுகளை அறிவித்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ரூக்கி இந்திய தொழில்நுட்ப கழக சிவில் பொறியியல் துறை தலைவர் ஏ காஸ்மி தலைமையிலான குழுவினர் கனகனேரி சுத்திகரிப்பு நிலையம், புதுநகர் புதைசாக்கடை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கழிவறை இணைப்புகளில் SP வடிவ நீர் காப்பு முறை இல்லாததும் முறையான ஆய்வு தொட்டிகள், வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை விஷவாயு கசிவு பாதிப்பிற்கு முதன்மை காரணமாக இருந்தது தெரியவந்தது. மேலும் அதிகப்படியான வெப்பநிலையால் கழிவுநீர் குழாய்களில் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோவாட் வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள், அளவு திருத்த பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 26/6/2024 புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து பகல் 1:30 மணி வரை கீழ்குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கோபாலன் கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், புதுநகர், அம்மா நகர், அன்பு நகர், ஓம்சக்தி நகர், ராதா நகர், பாலாஜி நகர், ஆதித்யா அவென்யூ, பிச்சை வீரன்பட், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பாவேந்தர் நகர், சுப்பிரமணி பாரதியார் நகர், காரை கோவிந்தன் நகர், ரெட்டியார்பாளையம், ஆதிகேசவன் நகர், திருநகர், சரநாராயண நகர், காவேரி நகர், பெருமாள் ராஜா கார்டன், வானத்து நகர், அஜிஸ் நகர், அரவிந்தர் நகர், சின்னசாமி நகர், சத்யசாய் நகர், பாரிஸ் நகர், கோல்டன் அவென்யூ, பூமியான்பேட், ஜவஹர் நகர், சிவா நகர், பூமியான்பேட் வீட்டுவசதி வாரியம், ராகவேந்திரா நகர், பொன் நகர், அருள் நகர், சுதாகர் நகர், பவழக்காரன் சாவடி, சத்யசாய் நகர், ஜவஹர் நகர், பாவானர் நகர், சிவா நகர், புதுநகர், மூகாம்பிகை நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கடூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டிலிருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார். பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு 5-star ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார். அதற்கு அவர்கள் 100 முதல் 200 ரூபாய் வரை பணம் செலுத்தி உள்ளனர். பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர். அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு 1 லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர்.
அதனை நம்பி முதலில் 100,000 பணம் செலுத்தி உள்ளார். பின்னர் அவருக்கு 125,000 ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியுள்ளது. மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் 2 டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி மீண்டும் 400,000 செலுத்தியுள்ளார். ஆனால் பணம் அனுப்பிய பிறகு அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்து உள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின்கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் கடந்த 4 மாதங்களாக பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லெனின் வீதியில் இருபுறமும் உள்ள மின் கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று மாலை மின்துறை ஊழியர் சிவகுமார் மின் கம்பத்தின் மீது ஏறி கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதால் மின் கம்பிகளுக்குள் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த சக ஊழியர்கள் உடனடியாக மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிவகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் மின் இணைப்பை துண்டிக்காமல் பணியில் ஈடுபட்டதால் மின்சாரம் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த மேல்பக்கத்திலிருந்து சதீஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்திலிருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு, கைலாஷ், சுகுமார் ஆகிய 3 பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வைரபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பு, எதிர் திசையில் வந்த மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கைலாஷ், சுகுமார் ஆகிய இருவரும் பலத்த காயத்துடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமைச் செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் போது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய 150க்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகள் இன்னும் நிர்வாக செயலர்களிடம் இருந்து வரவில்லை. மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் 2வது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். மேலும் துறை தலைவர் 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும். நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்கள் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் AFT திடலுக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து பஸ்களும் AFT திடலில் இருந்து இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது.
ஆந்தோனியர் கோவிலில் இருந்து ரயில்வே கேட் வரை ஒரு பக்கமாக இருசக்கர வாகனங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு இருசக்கர வாகனத்திற்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. அதை அடுத்து புதுச்சேரி நகராட்சி கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங்கிற்கு டெண்டர் விட்டுள்ளது. பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதோடு 10 பணியாளர்கள் கடலூர் சாலையில் இருசக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த அங்கன்வாடி மையம் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்து உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்து உணவுப் பொருட்களை பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்க சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு வழங்கப்பட்ட சத்து உணவுப் பொருட்கள் காலாவதி ஆனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்து உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலையில் அவுரி செடிகளை உலர வைப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலை புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி செல்லும் வாகனங்களுக்கு பிரதான சாலையாக அமைந்துள்ளது. இந்த சாலைகளை ஆக்கிரமித்து அப்பகுதி மக்கள் அவுரி தழைகளை சாலை முழுவதுமாக உலர வைக்கின்றனர். இந்த தழைகள் மீது செல்லும் வாகனங்கள் வழுக்கி விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெட்டனை அருகே சாலையில் அவுரி தழை உலர வைக்கப்பட்டதால் அதனை கடந்து சென்ற ஜைலோ கார் வழுக்கி சென்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதேபோல் தீவனூர் முதல் கூட்டேரிப்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் இந்த அவுரி தழைகளை உலர வைக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்ற உத்தரவு பேரில் வாடகைதாரரை வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி. இவரது வீட்டில் கடந்த 2004 செண்பகவல்லி என்பவர் தனது குடும்பத்துடன் வாடகைக்கு குடியேறினார். இவர் மாதந்தோறும் 20,000 ரூபாய் வாடகை செலுத்தி வந்த நிலையில் அந்த வாடகை சரியாக கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளரான கிருஷ்ணராஜ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாடகை தராமல் இழுத்தடிக்கும் செண்பகவல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரிமையாளரிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் இன்று நீதிமன்ற உத்தரவுடன் வீட்டிற்கு வந்த நீதிமன்ற அமினா அதற்கான உத்தரவை காண்பித்து வீட்டில் வாடகை இருந்தவரை பொருட்களுடன் வெளியேற்றிவிட்டு வீட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் இரு தரப்பிற்கும் ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக நல அமைப்பினர் ஒன்று திரண்டதால் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திக் கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர். முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலேரியாவுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் நலவழித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். இந்நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேர்நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியருக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் இன்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்று அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ரோத்சவ விழாவை ஒட்டி கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயகிரீவ பெருமாள் இத்திருக்கோவிலில் திருப்பவித்ரோத்சவ விழா கடந்த 20ஆம் தேதி அனுக்னை மிருத்சங்கிரகணம் மூலவர் உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் 92 திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று நடைபெற்றது. முன்னதாக அவப்ருதம், பூர்ணாகுதி, சாத்து முறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 9 மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீபெருமாள் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சாரல் மழை தொடர்ச்சியாக பெய்கிறது. இதனைத் தொடர்ந்து தென்காசி, குற்றாலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்கிறது. நேற்று மாலை குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். இதன் காரணமாக குற்றாலம் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்றனர். இந்நிலையில் இன்று காலையில் வெள்ளப்பெருக்கு குறையும், அருவிகளில் ஆனந்தமாக குளிக்கலாம் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாறாக தொடர் சாரல் மழை குற்றாலத்தில் பெய்தது. இதன் காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறையவில்லை. இன்று காலையில் புலி அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அங்கும் நீர்வரத்து அதிகரித்தது. அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு குறையாததால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி, சிற்றருவி ஆகிய அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். இதனால் எந்த அருவியிலும் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் சென்றனர். ஜப்பானில் உள்ள ஹான்ஷு தீவின் கிழக்கு கடற்கரை பகுதி அருகே இன்று காலை 8:30 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவாகி உள்ளதாக ஜெர்மானிய புவி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையமானது தரைமட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய 4 அணிகள் அரையிறுதி தகுதிக்கு தேர்வு பெற்றுள்ளன. இந்த தொடரில் இந்தியா அணி சூப்பர் 8 சுற்றின் தனது கடைசி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை சந்தித்தது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் முதலில் பந்து வீசுவதாக தெரிவித்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 7 பவுண்டரிகள், 8 சிக்சர்களுடன் 92 ரன்கள் குவித்தார். பின்னர் 206 ரன் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டிற்கு 181 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதனால் இந்தியா 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தனது பிரிவில் இந்தியா 6 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து அரையிறுதிக்குள் முன்னேறி அசத்தியுள்ளது. இந்திய தரப்பில் அஷ்தீப் சிங் 3 விக்கெட்டுகளும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.